புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இறை அருளும் நவகிரக துணையும் இருந்தால் சாமானியரும் சரித்திரம் படைக்க முடியும் என்பதை ஆணித்தனமாய் பதிவு செய்வதற்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியின் நிறுவனர் மற்றும் 5 தலைமுறை தாந்திரீக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9596-9565. வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? இறை அருளாலையும் குரு அருளாலையும் அவங்க அன்பாலே நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? இறைவன் அருள் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். சாஸ்தாவரவை கேளீர் அகஸ்தியரே, சாஸ்தாவரவை கேளீர், சாஸ்தா வருகிறதை தைரியமாய் பார்க்க வேண்டும், பார்த்த பேர்கள் கேட்ட பேர்கள் வீரிட்டலருவார்கள். சாஸ்தா வரவை கேளீர் அகஸ்தியரே, சாஸ்தா வரவை கேளீர். இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உருதாக்கி மகிழ்கிறேன். வணக்கம்மா. சார், நீங்க சென்ற நிகழ்ச்சியிலேயே எங்களுக்காக சொன்னீங்க சார், கொரோனா வந்து முழுவதுமாக நம்மை விட்டு நீங்கவில்லை, கெட்டப்ப மாத்தி செட்டப்ப மாத்தி புது பேர்ல புது வடிவத்துல வரும் அப்படின்னு சொன்னீங்க. வந்துடுச்சு சார், வந்துடுச்சு. ஓமிக்ரான் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்துடுச்சு. இப்ப நாங்க என்ன சார் பண்றது? ஷூர் மேம், இது வந்து நான் சொன்னேன் அப்படிங்கறத விட நான் அந்த நிகழ்ச்சியிலேயே நம்ம சொன்னோம். மேடமுக்கு முதல்ல தேங்க்ஸ் அதை ரிமைண்ட் பண்ணதுக்கு. பட் இருந்தாலும் அதுலேயும் நம்ம தெளிவாக சொன்னோம், இது என்னுடைய இதுவோ அதெல்லாம் கிடையாது. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி அப்படிங்கும் பொழுது நம்ம மூதாதையர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த அந்த பஞ்ச அங்கத்தில் இந்தந்த தேதியில் இந்தந்த நாளில் இப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறத வந்து இதில் நம்ம சொல்கிறோமே ஒழிஞ்சு இது இந்த புகழ் எல்லாமே யாருக்கு போய் சேரும் அப்படின்னா அந்த ஜோதிடக்கலையவும் அது உண்மையான விஷயங்களை வந்து நமக்கு கொடுத்துட்டே இருக்கக்கூடிய அந்த மகான்களும் சித்த மகாபுருஷர்களும் மாமேதைகளுக்கு தான் இந்த புகழ் போய் சேரும். இதில் நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா, அடியனுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வழிபாடுகள் இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது அவங்கவங்க போன நிகழ்ச்சியிலேயே சொன்ன மாதிரி தான் அவங்கவங்க வழிபாடுகளை வந்து அது நம்ம ஹிந்து தர்மத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சகோதரராக இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்துவ சகோதரராக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க குடும்ப வழக்கங்கள் என்னென்ன உண்டோ தெய்வங்களுக்கு உலக சேமத்துக்காக நம்ம வந்து டெஃபினட்டாக அதுக்குள்ளே வழிபாடுகளை நம்ம செஞ்சுக்கிறது அது வந்து நல்ல பலனை தரும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அக்டோபர் மாதம் வரைக்கும் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்க போது. இது ஆஹா ஓஹோ பிரம்மாண்டம் சொல்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. பட் நம்ம ரொம்ப என்ன கவர்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து நடந்துக்கிறதும் வழிபாடுகளில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறதும், நான் அடிக்கடி சொல்கிறது தான் அந்த சனீஸ்வர பகவானோட வீட்டில் வந்து குரு இருந்து அதுக்கப்புறம் மீனத்துக்கு மாறி போகும் பொழுது தான் அதுதான் நமக்கு ஒரு விடிவு காலமாக இருக்க போகிறது. ஸோ அதனால் நம்ம எல்லாமே அந்த வழிபாடுகளுக்குள்ளே, ஏன்னா அந்த தெய்வமே விலகி நிற்கும்னு சொல்லக்கூடிய காலத்தில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானாக இருந்தாலும் சரி தான், கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்களையும் சரி தான், அந்த தெய்வமே வந்து மறையக்கூடிய தன்மை இருக்கிறதுனால தான் அந்த வழிபாடுகளுக்குள்ளே நம்ம சொல்கிறோமே ஒழிஞ்சு அதுதான் சூட்சம ரீதியான வழிபாடுகளும் கூட. அன்பர்களே, அன்று வகுத்து கொடுத்ததை இன்று பகுத்து கொடுத்த பெருமை உங்களையே சேரும் சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? நான் அடையாளிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேன். ராஜிமா சொல்லுங்கள், இன்றைக்கி யாருக்காக கேட்க போகிறீங்கம்மா? என் பையனுக்காக கேட்கணும். ஓகேம்மா, அவருடைய டேட் ஆஃப் பர்த்? 7/11/1978. ஓகேம்மா, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. மீன லக்னம், உத்திர நட்சத்திரம், கன்னி ராசி. ஓகே, என்னமா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு கேட்கணும். முதல் தர டைவர்ஸ் ஆகி கல்யாணம் முடிச்சிருக்கான், ரெண்டாவது வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு கேட்கணும். சிறப்பான எதிர்காலம் அவருக்காகவே காத்துட்டு இருக்கு, கவலையப்படாதீங்க சார். இப்ப அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். அம்மா காலை வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் அம்மா. அவர் வந்து நல்லா இருப்பாருமா, இந்த மன வாழ்க்கை வந்து நல்லபடியா அமையும்மா, அதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் மனநிலை ரீதியா, அதாவது மைண்ட் மாறிண்டே இருப்பாருமா. இவர்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனை அதாதான்மா இருக்கும். இதை மாற்றக்கூடிய விஷயம் வந்து யார்கிட்ட இருக்குன்னா இறைவன்கிட்ட இருக்கு. நீங்க கபாலீஸ்வரர் கற்பகாம்பால விடாம அவரை வழிபட்டுட்டே வர சொல்லுங்கம்மா. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால நேரத்துல உங்க வீட்டுல இருந்தபடி வந்து சிவலிங்க வழிபாடு பண்ணுங்க, குறிப்பா பானலிங்க வழிபாடு பண்ணுங்க. விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நம்ம ஆபீஸ் டி நகர்ல இருக்கு, நேரா வந்து இலவசமாவே தரோம்மா. வந்து உங்க வீட்டுல பூஜை பண்ணிட்டே இருங்கம்மா, அவருக்கு நல்ல மாற்றங்கள் வந்து சிவபெருமான் தருவாருமா. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா, நான் நடராஜன் பேசுறேன், கொச்சின்ல இருந்து. சொல்லுங்க. கல்யாணம் ஆகல, 31 வயசாகுது, அதுக்காக கேட்கணும் சார் கிட்ட. ஓகே, உங்க மகளுடைய ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க.
என் திவ்யா 14/12/90 3:20 AM விசாக நட்சத்திரம் துலா ராசி துலா லக்னம். ஓகே, கூடிய விரைவிலேயே சிறப்பான கெட்டி மேலும் கை கூடும், கவலைப்படாதீங்க சார். அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம் சார். காலை வணக்கம் சார். காலை வணக்கம் நடராஜன் சார். சார், திருச்சியில எங்க இருக்கீங்க? திருச்சியில கொச்சின் ஆல்வா. சார், நீங்க இப்ப நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு நீங்க பண்ண வேண்டியது புதன்கிழமை நைட்டு நேரத்தில் நீங்க என்ன பண்ணுங்க, படுக்கிறதுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்ச காசுகள், சரிங்களா, அவங்க ஒரு காசை எடுத்துட்டு உங்க பொண்ணு கையில நீங்க கொடுங்க சார். அதை கொடுத்துட்டு அவங்க ஒரு பச்சை கலர் துணியை எடுத்து வச்சுக்கிறதும் அந்த துணியில போட்டுட்டே வர்றதும் இந்த புகழ் வந்து யாருக்கு போய் சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மனுக்கு போகும். இதை நீங்க எடுத்துட்டு போட்டுட்டே வாங்க சார். இதை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வர சொல்லுங்க. புதன்கிழமை நைட்டு மட்டும் செய்ய சொல்லுங்க, அது 8-9 நேரத்தில் செய்ய சொல்லுங்க சார். இதை நீங்க செஞ்சுட்டு இதை சேர்த்துட்டே வாங்க. இந்த துணி சேர்றதுக்குள்ள, அந்த காசு சேர்றதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மன வாழ்க்கை ஏற்படும் ஐயா. இதுக்கு முன்னாடி இருந்த பாஸ்ட் சில விஷயங்கள் அவங்களுக்கு மன ரீதியான குழப்பத்திலேயே இருக்காங்க, அதுலேருந்து கூடிய சீக்கிரம் வெளியே வந்துருவாங்க ஐயா. நீங்கள் எப்பயா வாய்ப்புகள் இருக்கும்போது சபரிமலைக்கு போகக்கூடியவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. உங்களால் அந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள் செஞ்சுட்டு வாங்க. செஞ்சுட்டு வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக இருக்கும். நல்ல சந்தோஷமாக கூடிய சீக்கிரம் சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுவீங்க. நன்றி ஐயா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என்ன சார் கேக்கணும் உங்களுக்காக? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்ரீதர் சார், இதுவும் கடந்து போகும், கவலையே படாதீங்க சார். அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். காலை வணக்கம் ஸ்ரீதர் சார். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உறுதியாக நடக்கும் ஐயா. நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். நீங்க வழிபட வேண்டியது திருச்செந்தூர் முருகனையும், அதே மாதிரி திருச்சியில இருக்கக்கூடிய அரங்கநாதர், சரிங்களா, அரங்கநாதரை போய் இமீடியட்டா நீங்க போய் உங்க நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் போய் வழிபாடுகள் செய்யுங்க. அதனால நீங்க ஒரு பொருளாதார ரீதியான பின்னடைவில் இருந்துட்டு இருக்கீங்க. இது நீங்க ஃபர்ஸ்ட் அங்க போயிட்டு வாங்க. அங்க நீங்க போயிட்டு வந்தவொடனே பக்கத்திலேயே நரசிம்ம சுவாமி கோயில் இருக்கு ஸ்ரீரங்கத்திலேயே, அங்க கேட்டுக்கோங்க. அங்க நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தவொடனே உங்க வீட்டில் தினந்தோறும் நீங்க செய்ய வேண்டியது சாயங்காலம் 6-7 மணிக்குள்ள மேக்ஸிமம் அந்த டைம் ஃப்ரீ பண்ணிக்க பாருங்க. அப்படி ஒருவேளை நீங்க வேலையில் இருக்கிற நேரமாக இருந்தாலும் கொஞ்சம் காசை எடுத்து வச்சுக்கோங்க. நரசிம்ம சுவாமிக்காக நீங்க தனியாக அந்த காசுகளை எடுத்து வச்சிங்க. ஒருவேளை வீட்டில் இருக்கிற பட்சத்தில் உங்க நிலைக்கு வாசலில் நின்றுக்கோங்க. நரசிம்ம சுவாமியை மனசார நினைச்சிக்க வேண்டியது ஓம் முக்ரம் வீரம் மகாவிஷ்ணுன்ற மந்திரத்தை நீங்க நெட்ல போட்டு பாருங்க, அது வரும். அந்த மந்திரத்தை நீங்க தாராளமாக அந்த மந்திரத்தை ஜபம் செய்யுங்க. இல்லை எனக்கு மந்திரங்கள் வாயில வரலன்னா நரசிம்ம சுவாமினே நம்மான்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஆத்துக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு விளக்கு மட்டும் ஏத்தி வச்சுட்டு வாங்க ஐயா. நரசிம்மருக்கு மறுநாள் கிடையாது. கூடிய சீக்கிரம் நீங்க நல்லபடியான மாற்றங்கள் கிடைக்கும். கண்டிப்பா சனிக்கிழமை நிகழ்ச்சி கூப்பிட்டு சொல்லுவீங்க ஐயா. வணக்கம் ஐயா, நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஓகே சார், நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்ல குடும்பத்துல பிறந்திருப்பாங்க, சிறப்பா வாழ்ந்திருப்பாங்க சார். ஆனா அந்த சேராத கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கெட்ட சகவாசம்னால அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய மரியாதை, பாரம்பரியமே வந்து டிசாஸ்டர் ஆகும் சார். இதற்கான காரணியாக எது அமைகிறது? அது வந்து இது ஒரு வருத்தமான விஷயம். நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், அனுபவபூர்வமாக பார்க்குறோம். அதில் வந்து ஜோதிடம் மட்டுமே தெரிஞ்சவங்க ஒரே வார்த்தையில் என்ன சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான், இவ்வளோ வருஷம் நீ கஷ்டப்படுவே, கஷ்டப்பட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி அல்ல, ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வழிகாட்டுதல்னு சொல்லப்படுற விஷயங்கள் தான் ஜோதிடம். ஜோதிடன் அப்படிங்கிறது வந்து ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வழிகாட்டுபவரே உண்மையான ஜோதிடன். அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான மெயின் காரணம் அது அந்த ஏஜ் ஃபேக்டர்ஸ் பொறுத்து இருக்குங்க. அந்த டீனேஜில் வரக்கூடிய விஷயங்களில் வரும்பொழுது அந்த மாதிரி இருந்தால், ஒருவேளை அந்த இன்ஃபாக்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் பொழுது அந்த சுய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிட்வீன் அந்த 15 இயர்ஸ்க்குள்ளே இருந்ததுன்னா அந்த சுக்கர பகவானோட ஆதிபத்தியமும் அந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது கூடாத நட்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் டெஃபினட்டாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு 20 வயசுலேருந்து தவறான நபர்களை போய் இந்த மாதிரி மாட்டிக்கக்கூடிய விஷயங்கள் வரும்பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் அவங்க பாதகாதிபதி திசையோடு சேர்ந்து ராகுவோட தொடர்பு வரும்பொழுது இந்த கேளிக்கைகள்னால ஏமாந்து போகக்கூடிய அமைப்புகள் வருதுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய காலங்களில் வரும்பொழுது சில பேருக்கு வந்து இந்த ஜாதகம் பார்க்கும்பொழுது அடிக்கடி நம்ம அன்பா சொல்றது தாங்க கட்ட பொருத்தத்தை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுக்கான காரணம். நட்சத்திர பொருத்தம்லாம்
ஒரு இது கிடையாதுங்க. அது நமக்கு அதுதான் உண்மை. அப்படிங்கும் பொழுது அந்த கட்டப்பொருத்தங்களை பார்க்கறதும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில ஜாதகத்தில் நீங்கள் ஏழாம் இடத்தை மட்டும் பார்க்கறது, சில பேர் தானாகவே ஜோதிடராக மாறிடுறாங்க. இது வந்து கர்ம தொழிலுங்கிறது பல பேருக்கு புரிய மாட்டேங்குதுப்பாவும். ஸோ அதனால அதை நீங்களா பார்க்காம அந்த ஏழாம் ஸ்தானமும் மட்டும் இல்லாமல் அந்த 11வது இடமும் சில நேரத்தில் வலுத்துறும் போது அந்த முதல் மனைவி இருக்கும் பொழுதே ரெண்டாவது மனைவியோட தொடர்புகளும் ஏற்பட்டுறது. இது சித்த மகாபுருஷர்கள் மூலமாக நம்ம வழிபாடுகளை நம்ம ஒழுங்கா செய்யும் பொழுது, அந்த ஜாதகத்தை பார்த்துன்னு செய்யும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து டெஃபினட்டா வெளியே வந்துடலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? நான் ஈரோட்ல இருந்து பச்சைமா பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேக்குறேங்க மேடம். பையன் இப்படி எல்லாம் கடனை பண்ணி பயங்கரமான கடன் பண்ணிட்டு கடனை கட்டியே நாங்க வந்து போயிட்டோம் மேடம். அம்மா கவலையே படாதீங்கம்மா, இதற்கான தீர்வுகள் இப்ப பாத்துடலாம். மகனுடைய வயது சொல்லுங்கம்மா. பையனுக்கு 32 வயசு ஆகுதுங்க. ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம்? ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம், மிதுன லக்னம். ஓகேம்மா, கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையை ஆச்சரியக்குறியாக மாற்றக்கூடிய அற்புதமான விளக்கங்கள் சார் இப்ப உங்களுக்காகவே கொடுக்க போறாரு, கேட்கலாம். அம்மா காலை வணக்கம்மா. அம்மா இந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக உங்களுக்கு விலகிரும்மா. நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் எந்த ஒரு பயமும் வேண்டாம்மா. நீங்கள் விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது, செவ்வாய்க்கிழமை உங்கள் பையனை நீங்கள் வந்து சிவப்பு கலர் துணி கொடுங்க. கொடுத்துட்டு காலையில் 6-7, மதியம் 1-2, இல்லை நைட் 8-9 நேரங்களில் அவரால் முடிஞ்ச 1 ரூபாயோ 2 ரூபாயோ மனசார நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தலையை 27 தடவை கிளாக் வைஸில் கடிகாரம் சுற்றுற மாதிரி சுற்றிட்டு அந்த இது காசை கொண்டு போய் முருகனை நினச்சி வச்சுட்டே வாங்கம்மா. இது ஒரு பரிகாரமாக இருக்கும், இதை நீங்கள் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி இது நல்லபடியாக சக்ஸஸாக முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சது இந்த காசு சேர்ந்த காசை உங்களால் முடிஞ்சது ஒரு பால் அபிஷேகம் லெவலில் சேர்ந்துருந்தாலும் சரி, ஒரு வெள்ளியில் சேர்த்துற மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் சரி, அந்த பொருளை கொண்டு போய் திருச்செந்தூர் முருகனுக்கு போய் சாத்திருங்கம்மா. படிப்படியான இது இருக்கும், இந்த தை மாதத்துக்கு அப்புறமாவே ஒரு ஒளி கிடைக்கும்மா, நல்லபடியான மாற்றம் இருக்கும். படிப்படியான கடன்களே பாதி கடன்கள் தள்ளுபடியாகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும்மா. நல்லபடியாக நடந்தோன்னா கூப்பிட்டு சொல்லுங்கம்மா, உங்களுக்கு நல்லதே நடக்கும்மா. நன்றி, அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சார் நான் புதுக்கோட்டையிலிருந்து இளங்கோவன் பேசுறேன். சொல்லுங்க ஐயா, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக பேசுறேன். ஓகே சார், அவருடைய வயது? வயது 37. ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம்? ராசி வந்து நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம், ராசி கன்னி ராசி, துலா லக்னம். என்ன சார் கேக்குறோம் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? பையனுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, என்ன குழந்தை. ஓகே, வரம் மாதிரி ஒரு குழந்தை உங்க கைகளில் தவழும் சார், கவலையப்படாதீங்க சார். அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். காலை வணக்கம் சார், புதுக்கோட்டையில. காலை வணக்கம், புதுக்கோட்டையில எங்க இருக்கீங்க? புதுக்கோட்டைக்குள்ள வரும்போது அந்த கருப்பண்ண சுவாமிய மனசார நினைச்சுக்கோங்க. அந்த கருப்பண்ண சுவாமி நிழலா இருந்து காப்பாத்துவார் ஐயா. அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வமும் இந்த மாதிரி கிராம தெய்வத்தை சம்பந்தப்பட்ட வழிபாட்டில் இருக்கிறவங்க தான். நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தகவலோடு நீங்கள் கூப்பிட்டு சொல்லுவீங்க. இது வந்து ஒரு மருத்துவம் சம்பந்தமான விஷயங்கள் மூலமாக ஆரம்பிக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். பட் இருந்தாலும் உங்களுக்கு டக் டக்குன்னு குழந்தைகள் பிறக்கும் ஐயா. அது முருகனே வந்து உங்கள் வீட்டில் பிறப்பார். அது நல்லபடியாக வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு நன்றி தெரிவிச்சுட்டு வாங்க ஐயா. கூடிய சீக்கிரம் நல்ல தகவலை நீங்களே கூப்பிட்டு சொல்லுவீங்க ஐயா. நன்றி, அழைப்பிற்கு நன்றி சார். குபேர வழிபாடு செஞ்சா நாங்களும் குபேரர் மாதிரி வாழ முடியுமா? நான் ஏன் இதை கேட்கிறேன்னா, நாங்களும் எக்கச்சக்கமான பூஜைகள் செஞ்சுட்டோம் சார், ஒண்ணுமே பலன் தர மாட்டேங்குது. நச்சுன ஒரே ஒரு தாந்திரிக பரிகாரம், ஒரு பூஜை வழிபாடு சொல்லுங்க, அதை செஞ்சா கம்முன்னு இருக்கிற எங்க வாழ்க்கை ஜம்முன் ஆகணும் சார். ஷியோர் மேம், முதல்ல அந்த கம்முன்னு இருக்கிற வாழ்க்கை ஜம்முன் ஆகணும் அப்படிங்கும் போது அது பாசிட்டிவாகவே எடுத்துப்போம். பட் இருந்தாலும் நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது தான், நம்ம சொல்லக்கூடிய அந்த சனிக்கிழமை நிகழ்ச்சியில் வந்து அடியேன் சொல்கிற கருத்துக்கள்னு சொல்கிறத விட சித்த மகாபுருஷர்கள் நம்ம ஜோதிட ரிஷிகள் மாமுனிவர்கள் சொன்னதை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான். அப்படிங்கும் பொழுது இதில் வந்து ஒரே ஒரு வழிபாடு சூப்பரான வாழ்க்கைன்னு சொல்கிறத விட இந்த வழிபாடை அந்த டயத்தில் தொடங்குங்க. தொடங்கிட்டு எப்படி நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 1 மணி நேரம் செலவு பண்ணுறோம், தூங்குறதுக்கு 8 மணி நேரம் செலவு பண்ணுறோங்க மாதிரி டெய்லி அந்த வழிபாடை ஒரு 15 நிமிஷம் உங்களுடைய வெல்ஃபேருக்காக நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது நீங்கள் நல்லா இருப்பீங்க, அவ்வளோதான். அந்த வகையில் ஒரு வழிபாடை ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். அந்த வழிபாடாகப்பட்டது என்ன நீங்கள் செய்யணும் அப்படின்னா, இப்போ நம்ம கார்த்திகை மாதத்தில் இருக்கோம், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த நேரத்தில் வந்து சிவராத்திரி வரக்கூடிய காலங்களில்
நீங்க எங்க போகணும்னு கேட்டீங்கன்னா திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரணும். திருவண்ணாமலைக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய குபேரலிங்கத்தை போய் வழிபடுறது, குறிப்பா 4:30 to 6 PM வழிபடும் போது உங்க கூட யார் தெரியுமா இருப்பா வழிபாடுல? குபேரரே அந்த இடத்துல இருப்பார், சூட்சம ரீதியாக இருப்பார். இது வந்து நம்ம புதியுகம் நேயர்களுக்காக அன்பா சொல்றேன், இது சூட்சம வழிபாடுங்க. அந்த நேரத்துல குபேர சுவாமியே வானுலகத்திலிருந்து, அதுக்காக தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், குபேரருக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் யாருன்னா சிவபெருமானே. அப்படிங்கும்போது அந்த குபேரலிங்க பூஜையை அவரே வந்து செய்வார். அப்ப அவர் கூடயே நீங்க சூட்சமமா உங்க கூடயும் நிப்பார், அந்த பூஜையை போய் அங்க செய்யுங்க. ரெண்டாவது விஷயம், அந்த குபேரர் என்ன பண்ணுவார்னு கேட்டேன்னா, அவரே வந்து அந்த சிவனை வந்து நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையாரை வந்து அந்த நேரத்துல 6 PM அவரே வந்து பிரதட்சணமா வரார், அதாவது கிரிவலமா வரார். அவர் கூடயே நீங்க சூட்சமமா உங்க கூடயே வருவார். வாய்ப்புகள் இருக்கிறவங்க இந்த இந்த நம்ம சொல்லக்கூடிய தொகுப்புல எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணும்பொழுது அந்த புண்ணியம் வந்து எல்லாருக்கும் போய் சேரட்டும். அந்த நேரத்தில் நீங்க போயிட்டு வரும்பொழுது என்ன ஆகும்னா, இதுல நீங்க தொடங்கணும், ஒரே நாளில் மாறிடும் அப்படின்னு நான் சொல்லலை. அப்போ குபேரரோடையே நீங்க தொடங்கும்பொழுது என்ன ஆகும்னா, அந்த வைப்ரேஷன் உங்க கூட இருக்கும். அந்த விஷயங்களை நீங்க செஞ்சுன்னு என்ன பண்ணுங்க, ரியலான குபேரரோட திருவுருவப்படத்தை வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை ரியலான குபேரரோட திருவுருவப்படம் வேணும்னா, இதில் இருக்கக்கூடிய 8110933000 வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவு செஞ்சு இதுக்கு கால் பண்ணாதீங்க. இதில் வாட்ஸ்அப்புக்கு வந்து எனக்கு ரியலான குபேரர் படம் வேணும்னு கேளுங்க, அந்த படத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. அதோடு சேர்த்து ஒரு சிவலிங்கம் எடுத்து வச்சுக்கோங்க, அதில் பானலிங்கம் உங்களுக்கு இலவசமாகவே தரும். அதை நீங்கள் வாங்கி அதுக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ண மாதிரி மனசார வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஆற்றுல பூஜை பண்ணிகிட்டே வாங்க. அப்போ நீங்கள் பூஜை பண்ணும்பொழுது ஓம் குபேராயணம், இதுக்காக நீங்கள் வேதம் படிச்சிருக்கணும் அது படிச்சிருக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. அதனால் அந்த மந்திரங்கள் சொல்கிறதுக்கெலாம் சில பேர் வேதம் படித்தாதான் மந்திரம் சொல்லணும்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் பொய்யுங்க, அதெல்லாம் கிடையாது. சுவாமிக்கு வந்து அன்பு தான் பெருசு. அதனால் நீங்கள் மனசார குபேரர் நீங்கள் நினச்சிக்கிறதும் சிவபெருமானை முன்னாடி வச்சு நீங்கள் வழிபட்டுனே வரும்பொழுது அடுத்த கார்த்திகை மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக உறுதியாக உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சியை குபேர பகவானும் என் அப்ப சிவபெருமானும் உங்க வாழ்க்கையில ஜெயிக்க வைப்பார். நன்றி சார். வீடும் நல்லா இருக்கணும், நாடும் நல்லா இருக்கணும் சார். வீடு நல்லா இருக்கணும்னு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுல சில பல மாற்றங்கள் செய்தா வீட்டு உறுப்பினர்கள் சிறப்பா வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா? உண்மையினாக்க நாட்டின் நிலை என்ன? ஷூர் மேம், இது ஒரு மாதிரி ட்ரிக்கியான க்வெஸ்சன் மேடம் கேட்டாங்க, பட் என் ஸ்டைலில் தான் எனக்கு பதில் சொல்ல தெரியும். இதெல்லாம் அந்த வீடு வந்து இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் அங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு குளத்துக்கரையில் வீடு இருக்கக்கூடாது, குழிக்குள்ளே வீடு இருக்கக்கூடாதுங்க. இப்போ எல்லாமே பார்த்து பார்த்து கட்டின வீடு எல்லாம் தான் முழுகிருச்சு, சரிங்களா? இது பார்த்தோம், இந்த பெரிய ஜாம்பவான்கள் பார்த்தாங்க, அதை பார்த்தா சரியாயிரும், இதை பார்த்தா சரியாயிரும், எல்லாமே தத்தளிக்க தான் செஞ்சாங்க, சரிங்களா? இதுக்காக அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் நானும் ஒன்றும் எதிரிலாம் கிடையாது. அப்படிங்கும்போது ஃபேக்ட் இது தான். அப்படிங்கும்போது எல்லாம் தான் தத்தளிச்சாங்க. பெரிய பெரிய கோடிக்கணக்கில் முதலீடு போட்டு வடக்கில் இதை பார்க்கணும், தெற்கில் இதை பார்க்கணும் சொன்னவங்களும் மூழ்கி தான் இருந்தாங்க. அதே சாக்கடத்தண்ணியில் தான் எல்லாம் இருந்தோம். ஸோ மொத்தத்தில் அதை அந்த பதிலை உங்கள்கிட்டயே நான் விட்டுடுறேன். ரெண்டாவது விஷயம், அதோடய வேல்யூங்கிறது வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது, அவ்வளோதான். அதோட ஒர்த்து வந்து 5% தான், 5-10% தான். அது வந்து ஒரு சைக்கோ தெரப்பி மாதிரி ஆகிடுது. ஐயோ சுவாமி இந்த இடத்துல வைக்கலான்னு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்லேயே ஓடுது. அதெல்லாம் கிடையாது. அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கிறார் சுவாமி. எங்கே இருக்கார்? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குலையாக இருக்கார்? கிடையாது. அதை என்றைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு வந்து அந்த அகம் மாறும். அந்த அகம் மாறிடுத்து. அகம்ன்றது மனசு. அந்த மனம் அது செம்மையானால் மந்திரமே தேவையில்லைன்னு சொல்கிற மாதிரி அந்த மனசு செம்மையாகுதுங்க. அந்த அகத்துக்குள்ளே போகும்போது வாட்டவர் our mind conceives and believes then only it will start achieving in english la solra mari adha nama maaranum and psychotherapy la ipdi dhaan sollum bodhu namakku adha bayatha create pannirranga na thirupiyum solra idu endha consultant ah irundhal yaarum kadavul la kedaiyadhu அப்படிங்கும் போது ஜோதிடராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கன்சல்டன்ஸ் யாராக இருந்தாலும் சரி தான், உங்களுடைய அன்பான நேயர்களுக்கு, நம்ம சனிக்கிழமை நேயர்களுக்கு என்ன சொல்கிறேன், இந்த பயத்தெல்லாம் தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு நம்ம வழிபாடுகள், நம்ம மூதாதையர்கள் செய்த வழிபாடுகள் என்ன, நம்ம பாட்டங்க முப்பாட்டங்க செஞ்ச வழிபாடுகள் என்ன, அதுக்குள்ளே வாங்க. ஏன்னா அதுதான் அந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது. உங்கள் ஆற்றுல நீங்கள் செஞ்சுட்டே இருக்கிறதும் விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கிறதும், ஜாதகம் பார்க்கும் பொழுது அதுக்காக அங்கே போய் பில்டப் கொடுத்து சாமின்னு கூப்பிட்றது, மனுஷங்களெல்லாம் மனுஷன் சாமின்லாம் கூப்பிடாதீங்க. அப்படிங்கும்பொழுது அங்கே நின்றுண்டு அந்த ஜாதகம் ஜோதிடம்ங்கிறது சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், அதை நீங்கள் தெரிஞ்சுட்டு அதில் என்ன மாதிரி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள வழிபாடுகள், எளிமையான வழிபாடுகள் எத்தனையோ இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு ஒருவேளை கர்மதோஷங்கள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் சின்ன லெவல்லையும் செய்யலாம், பெரிய லெவல்லையும் செய்யலாம். அதே மாதிரி இது வந்து தனிநபருக்கு உள்ளது. உலக சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வீட்டை மாற்றுறவங்க அப்படின்னு, வீட்டை மாற்றி வச்சவங்களும் தண்ணீரில் தத்தளிச்சாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. யாகம் ஹோமம் நீங்கள் சொல்கிற வழிபாடுகள் செய்தவர்களும் தண்ணீரில் தத்தளிக்க தானே சார் செஞ்சாங்க? அதன் மையமாக விளங்கக்கூடிய ஆலயங்களுக்குள்ளும் நீர் புகுதானே செய்தது? அதை தான் சொல்கிறேன் நான் வந்து, இந்த ஜோதிடமாக இருந்தாலும் சரிதான், வேற வேற நபர்கள் இருந்தாலும் சரிதான், அந்த பில்டப் கொடுக்க வேணாம் தான் நான் சொல்கிறேன். அப்போ வழிபாடு செய்யணுமா? வழிபாடு
டெஃபினட்டா செய்யணும். நான் என்ன சொல்றேன்னா, அந்த சில்ப சாஸ்திரமா இருக்கட்டும், வாஸ்து சாஸ்திரமா இருக்கட்டும், கோயில்கள்ல வரக்கூடிய எல்லா சாஸ்திரம் பார்த்து கோயில் கட்டணும் மெதக்கதான் செய்யுது. ஏன் நம்ம இயற்கைக்கு மாறி போயிடுறோம்? நீங்க என்ன அன்பா புரிஞ்சுக்கணும்னா, நான் இதுக்காக தான் நான் நிகழ்ச்சியில அடிக்கடி என்ன சொல்லிட்டு வரேன்னா, நடக்கிறது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அததான் பஞ்ச அங்கத்துல நமக்கு தெளிவா சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, இதுக்கு பயப்பட வேணாம்னு சொல்றாங்க. நான் பயப்பட சொல்லல, பயப்படவே வேண்டாம். ஆனா அதுக்குள்ள வழிபாடுகளை செய்யும் பொழுது சிம்பிள் மேம், நீங்க குளத்துக்கரையில கொண்டு போய் இறக்கத்துல போய் வீடு கட்டினா நீங்க என்ன பார்த்தாலும் தண்ணி உள்ள தானே வரும். இது பேசிக் தியரி தானே. இதுல நீங்க மேட்டை ஏத்தினாலும் சரி, காம்பவுண்டுக்கு வெளியே ஏத்தினாலும் திஸ் இஸ் த ரியல் ஃபேக்ட். அப்படிங்கும் பொழுது என்ன நான் சொல்ல வரேன்னா, ஜோதிடத்துக்கு பார்த்தும் பயப்படவும் வேண்டாம், இந்த மாதிரி சொல்லி பயப்படவும் வேண்டாம். உலக சேமத்துக்கு பண்ணும்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படிங்கும் பொழுது நம்ம வழிபாட்டிலேயே சேர்த்து நம்ம உலகமும் நல்லா இருக்கணும். சுவாமிகிட்ட நம்ம வேண்டிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அது கூட வழிபாடுகள் நம்ம காப்பாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா, சுவாமிக்கு தான் இருக்கு. அதனால நம்ம வழிபாடுகளை நிறைய செய்வோம். நிறைய வலியவர்களாக இருக்கீங்க, 100 ரூபா பணம் இருக்கு, 10 ரூபா கூட கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க. அந்த உதவிகள் செய்ய செய்ய, ஏன்னா அதுக்கெல்லாம் நிறைய தேவைகள் இருக்கும் அக்டோபர் மாதத்துக்குள்ள. அந்த மாதிரி நிறைய காசு வச்சிருக்கவங்களாம் நிறைய உதவி செய்யுங்க. பொருளாதார ரீதியாக இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது அக்டோபர் மாதம் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம கூடிய சீக்கிரம் நவம்பர் மாதத்துலேருந்து வெளியே வர இறைவனை நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிச்சயமா சார், செய்த பிறகு யோசிக்காதீங்க, யோசிச்சு செயல்படுங்க அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நன்றி மேடம். அதே போல் நம்ம டி நகரில் சென்னையில் ஆஃபீஸ் இருக்குங்க. வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, அதுக்கு நம்ம பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம். திருச்சியில் வந்து நமக்கு செவ்வாய் புதன் வியாழன் வந்து ஆஃபீஸ் இருக்குங்க. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய 2022 பஞ்சாங்க கேலண்டர் இந்த வாரத்திலேருந்து நமக்கு வந்துடும். முன்பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது இலவசமாக தான் தரும். திருச்சி சென்னையில் முன்பதிவு பண்ணிக்கலாங்க. பானலிங்கம் வேணும்னு ஆசைப்படுறவங்களும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதே மாதிரி நிறைய தாந்திரிக ரீதியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலும் நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான், இந்த பணம் தனம் சம்பந்தமான விஷயங்கள், தாந்திரிக ரீதியான மூலிகைகள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய நம்ம கொடுத்துன்னு வரோம். இந்த 500 பேர் இருக்கும்போது நம்ம போன வாரி சொன்னதுக்கு 100 பேர் மட்டும் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அதுக்கு கட்டணங்கள் உண்டுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி விவரங்கள் வேணும்னு கேட்டாலும் அதை கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த பூஜை முறைகளும் நம்ம உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோம். அதை நீங்கள் பயன்படுத்தின்னு உங்கள் சுயஜாதகத்தையும் பார்த்துக்கும் பொழுது கண்டிப்பாக வெற்றி அடையலாம். அன்பர்களே, நன்றி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.